இது அண்ணாமலைக்கு என்ன மாதிரியான ஒரு சிக்கலோ அல்லது நெருக்கடியோ கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சிக்கலும் கிடையாது, நெருக்கடியும் கிடையாது. அவங்க வந்து டிப்ளமேட்டிக்காக போங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராங் லீடர், அண்ணாமலையால் பாஜக வளர்ந்திருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியும். இல்லை இப்படியே பேசிட்டு இருக்கிறனால அதிமுக இப்படியே என்ன சொல்லுங்க, ஒரு நிமிஷம் இப்படியே அப்படின்னா என்ன என்ன பேசுறது? எத்தனை சொல்லு? அதான் ஜெயலலிதாவை பத்தி அண்ணாமலை பேசினது நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அண்ணாவை பத்தி ரெண்டரை வருஷத்துல உங்களால் ரெண்டு தான் சொல்ல முடியுது. அவர் மாநிலத்தில் ரெண்டரை வருஷமா இருக்கார், ரெண்டரை வருஷமா 79 நாளா இருக்கிறார். 79 நாள்ல உங்களால் ரெண்டு பயணம் அவ்வளவுதான். ஆனா நீ என்ன செய்றீங்க, இப்படியே பேசுறாரு. இப்படி ஊடகங்கள் எப்படி ட்ரை பண்ணுதுன்னா, ஏடிஎம்கேக்கு பிஜேபிக்கும் பங்காளி தகராறு வாய்க்காத்தார் ரொம்ப வருஷமா ஓடிட்டு இருக்கிற மாதிரி ட்ரை பண்றீங்க. இல்லவே இல்ல, அவர் டச் பண்றது அதிமுகவை தோற்றுவித்தவங்க அப்படிங்கும் போது கோரா இருக்கக்கூடிய நபர்களே இவர் டச் பண்றாங்க. அதிமுக தோற்றுவித்தவங்க கிடையாது, அதிமுக தோற்றுவித்தவர் எம்ஜிஆர்.